ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஎன்பிசிலேருந்து வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன, அசிஸ்டன்ட் ஜெயிலர் ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 59 வேக்கன்சி. ஸோ அது என்ன கேட்டகரி, என்ன வைஸ், என்ன குவாலிஃபிகேஷன் வேணுங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் டேட் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 11th வரைக்கும் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ணி காட்டுறேன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 59 ஜெயிலர் போஸ்ட் அசிஸ்டன்ட் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணுங்கிறத நான் கீழே சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் ஜெயிலர் மென் சர்வீஸ் போஸ்டல் கோட் பாருங்கள், 2280. தென் உமனுக்கும் போஸ்டல் கோடு இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்பர் இதை இம்பார்ட்டன்ட், இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 0923. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான் அது. ஓகேவா, ஸோ வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அப்ளிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் ஜெயிலர் மென் போஸ்டல் கோட் 2280. ஸோ டோட்டல் 54 வேக்கன்சியும், உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் கோட் வந்து 3257, 5 வேக்கன்சி, டோட்டல் 59 இருக்குது. ஓகேவா, ஸோ ஆஸ் ஃபார் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி இதுக்கு பேசிக் டிகிரி இருந்தாவே போதும், இல்லைனா ஈக்குவலண்ட் 10th ஆர் ஹையர் செகண்டரி இருந்தால் கூட இதுக்கு ஈக்குவலண்ட் ஆஃப் பேசிக் டிகிரின்னு தான் கொடுத்துருக்காங்க. நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன், ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஓகேவா, அந்த ஹெட்டிங்கில் ஜஸ்ட் ஃபார் ஸ்டடிஸ் 10th ஆர் ஹையர் HSC ஆர் ஈக்குவலண்ட் பேச்சுலர் டிகிரி. ஸோ ஜஸ்ட் கொடுக்கலாம், நீங்கள் பேச்சுலர் எனி டிகிரி இருந்தால் கூட கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஏஜ் லிமிட் பாருங்கள், ஆஸ் பர் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 வந்து மினிமம், மேக்ஸிமம் 32. அதே மாதிரி ஓபிசி வந்து 18 நோ ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் ஃபர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஏஜ் லிமிட் வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு அதே மாதிரி 50 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ சேலரி ஸ்டைஃபன் பாருங்கள், ஸ்டார்டிங் 35 1 லேக் வரைக்கும் போகுது. ஸோ இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்றது ஜஸ்ட் ரிட்டன் எக்ஸாம், ஓஎம்ஆர், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான். சிலபஸ் எதுவும் பேட்டர்ன் இல்லைனா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அட்டாச் பண்ணித்தரேன். ஓகே, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பாருங்கள், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஓடிஆர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 150 தேவையில்லை. ஓடிஆரோட வேலிடிட்டி 5 இயர்ஸ், அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் அது. ஸோ அப்படி இல்லைனா நார்மல் எக்ஸாம் ஃபீஸ் வேறு 100 ரூபீஸ் பே பண்ணாவே போதும். ஸோ பேமெண்ட் பார்த்திங்கன்னா நெட் பேங்கிங், யூபிஐ அதில் இந்த ஃபெசிலிட்டியில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் 2 ஃப்ரீ சார்ஜஸ், ஸோ இதெல்லாம் ஃபுல் எக்ஸம்ஷன், ஜஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். நம்ம நார்மல் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தா தான் அது. ஹவு டு அப்ளைன்றது சொல்கிறேன் க்ளீனாக. குவான்டிட்டி ஃபுல்ஃபிங் த அபோவ் த கிளாரிட்டி அப்ளிகேஷன். ஸோ 12th ஆக்சுவலி மே மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும், அப்போ தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நோ அதர் மோட் ஆஃப் பேமெண்ட் வில் பி அக்செப்டன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, சப்மிஷன் டேட் வந்து 12, லாஸ்ட் டேட் வந்து 11 மே. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க, அதாவது மே மாதத்தில் 16ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி 2 டேஸ் வந்து கரெக்ஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது நீ மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஓகேவா, ஸோ பேப்பர் எக்ஸாம் எப்படி நம்ம பார்ப்போம். பேப்பர் 1 எக்ஸாம் சப்ஜெக்ட் ஆஃப் சர்டிஃபைட் டைப் எக்ஸாம் வந்து நார்மல் தான், அது டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் 1ஆம் தேதி அதாவது ஜூலை மாதம் வந்து வைக்கிறாங்க.